அனைவருக்கும் பெருமளம் ராமகிருஷ்ண ஜோசியரின் அன்பின் வணக்கங்கள். ஸ்ரீமான் ஜேபி நட்டா இவருடைய ஜாதகத்தை இன்னைக்கு நாம் ஆய்வுக்கு நாம் எடுத்துகிட்டு இருக்கோம். இவர் பிறந்தது 12 டிசம்பர் 1960 மாலை 5:15 பாட்னாவில் பிறந்திருக்கார். இவருடைய ஜாதகப்படி தற்பொழுது 58 பூர்த்தி ஆகியிருக்குது. சனி திசையில் சுக்கரபுத்தி நடந்துருக்கு. இவருடைய ஜாதகத்துக்கு பலன் சொல்கிறதுக்காக நாம் எடுத்துக்கொண்ட விஷயங்கள், இவர் பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய ஜனனகால ராசி கட்டம், நவாம்சக சக்கரம், திசாபுத்தி அந்தரம், சூக்ஷமகாலம் வரைக்கும் ஷட்பலம், அஷ்டவர்க்க பலன்கள், கிரகங்களுடைய நட்சத்திர பாதசார விவரங்கள், இது எல்லாம் வச்சு தான் நாம் பலாபலன் சொல்லியிருக்கோம். இவருடைய அஷ்டம ஸ்தானாதிபதி சனி பகவான் பஞ்சம பூர்வபூமி ஸ்தானாதிபதி போராடம் நட்சத்திரத்தின் சுக்கரனுடைய சாரம் வாங்கியிருக்கார். அது மாதிரி ஷட்பலத்தில் சனி பகவானுடைய பலம் மிக பலமாக இருக்கிறதுனால இவருக்கு ஆயுசு தீர்க்கம், ஆரோக்கியம் நல்லாயிருக்கு. தற்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலைப்படி இவர் மீண்டும் ஒரு பெரிய பதவி, முக்கியமாக பிஜேபியினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதை நல்லபடியாக செய்வாரா அப்படிங்கிறத தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இவருடைய ஜாதகப்படி இவர் பிறந்தது உத்திரம் நட்சத்திரம் கன்னிராசி மிதுன லக்னம், லக்ன பாதசார நட்சத்திரம் மிருகசீரிஷம் 3 பாதம். லக்னத்திலேயே செவ்வாயினுடைய ஒரு இருப்பு மிகப்பெரிய பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இருப்பு அவருக்கு இருக்குது. அது மாதிரி லக்னத்தை சனியும் குருவும் பார்க்கிறார்கள், அதுவும் ஒரு மிகப்பெரிய அமைப்பு. ராசியை சனி பகவான் 10 பார்வையாக பார்க்கிறார். இவருக்கு கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு 18 பிறகு அந்த லக்ன ரீதியாக மிதுன லக்னத்துக்கு லக்ன ரீதியாக ஒரு 18 பிறகு ராகுவினுடைய ஒரு சஞ்சாரமானது வந்திருக்கிறது. அரசியலுக்கு இவர் ஒரு சிறப்பான நிர்வாகத்தை கொடுக்கக்கூடியவர், அதாவது ஒரு வேகம், ஒரு விவேகத்தோடு எந்த ஒரு விஷயத்தையும் நடந்து கொண்டு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடியவர். நிச்சயமான முறையில் இவர் கொடுக்கக்கூடிய பணியை, எடுத்திருக்கக்கூடிய பணியை நிச்சயமான முறையில் மிகச்சிறப்பாக செய்வார். இந்த லக்னத்திலேயே செவ்வாய் இருக்கிறதுனால தான் மருத்துவம் சார்ந்த ஒரு துறை என்பது அவருக்கு கடந்த ஆட்சியில் வழங்கப்பட்டது. மருத்துவத்துறையின் மீது மிகப்பெரிய நாட்டம் கொண்டவர். அது மாதிரி உழைப்பு, சரியான ஒரு உழைப்பாளி. நிச்சயமான முறையில் இவர் அடுத்த பிஜேபி தலைவராக இருக்கக்கூடிய ஒரு பட்சத்திலேயே அமித்ஷாவினுடைய பணிக்கு சற்றும் குறையாமல் எடுத்துக்கொள்ளக்கூடிய பணியை மிகச்சிறப்பாக செய்து முடிப்பார் என்பதை நாம் நம்பலாம். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.